அம்பாறை திருக்கோவில் ஆதார வைத்தியசாலையின் வைத்தியர்கள் பணி பகிஸ்கரிப்பு காரணமாக கடந்த திங்கட்கிழமை முதல் இந்த ஒரு வைத்திய சேவைகளும் இடம்பெறாது இடைநிறுத்தப்பட்டுள்ளது. நோயாளிகள் அக்கறை பெற்று ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதுடன் திருக்கோவில் பிரதேச நோயாளிகள் மருத்துவ தேவைகளுக்காக அக்கறை பெற்று ஆதார வைத்தியசாலைக்கு சென்று வருவதாக விசனம் தெரிவித்துள்ளதுடன் அரசு வைத்திய சங்கத்தினர் நோயாளிகளின் மீது கருணை கொண்டு மீண்டும் வைத்தியசாலையில் வைத்திய சேவைகளை ஆரம்பிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக திருக்கோவில் ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியகர், வைத்தியசாலை அபிவிருத்தி குழுவினர் மற்றும் வைத்தியசாலையின் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ள உத்தியோகஸ்தரிடம் வினவிய போது இதனை அவர்கள் உறுதிப்படுத்தியிருந்தனர். திருக்கோவில் பாடசாலை மாணவர் ஒருவர் உயிரிழந்ததை தொடர்ந்து திருக்கோவில் ஆதார வைத்தியசாலை மருத்துவர்களின் அசமந்த போக்கே காரணம் என தெரிவித்து கடந்த திங்கட்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை பிரதான வீதியினை மறைத்து மாணவர்கள் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்ததுடன் வைத்தியசாலையில் பியர் பலகை மற்றும் வைத்தியசாலையின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டிருந்தன. இதனைத் தொடர்ந்து வைத்தியர்கள் தமக்கு பாதுகாப்பு இல்லை என தெரிவித்து அவர்கள் தொடர்ந்து ஒரு வாரமாக பணி பகிஸ்கரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை திருக்கோவில் போலீசார், திருக்கோவில் வலய கல்வி அலுவலகம் மற்றும் சுகாதாரத்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்ற போதிலும் இன்று வரை திருக்கோவில் ஆதார வைத்தியசாலையில் எந்தவொரு பிரிவிலும் வைத்திய சேவைகள் இடம்பெறவில்லை. இதன் காரணமாக திருக்கோவிலில் பிரதேசத்தில் உள்ள சுமார் 30,000 மேற்பட்ட பொதுமக்கள் நம்பியுள்ள ஒரே ஒரு வைத்தியசாலை இதுவாகும். தற்போது வைத்தியசாலை இயங்காத நிலையில் வயோதிபர்கள், சிறுவர்கள், தொடர்ச்சியாக மருத்துவ சிகிச்சைகளை பெற்று வந்தவர்கள் என அனைவரும் மிகவும் சிரமத்துக்கு மத்தியில் பெரும் தொகை பணத்தினை செலவு செய்து தொடர்ச்சியாக செல்ல முடியாதுள்ளதாகவும் விசனம் தெரிவித்துள்ளனர். இதேவேளை பாம்புக்கடி மற்றும் அவசர நோய் காரணமாக வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்ட போதிலும் அவர்கள் அனைவரும் அக்கறை பெற்று ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டு வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு மக்களின் உயிர்களுடன் விளையாடாது சம்பந்தப்பட்ட தரப்பினர் துரிதமாக நடவடிக்கைகளை முன்னெடுத்து எமக்கான வைத்திய சேவைகளை பெற்றுக் கொள்வதற்கு உதவுமாறு நோயாளிகள், சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.